ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிக்லஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கி செட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் வந்து என் கூட வச்சுட்டு நான் வந்து பார்த்தது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அது வாங்கலாமா வேணாவா, அது எப்படி இருக்குது, அதோட கேரக்டர்ஸ், நம்ம அது எப்படி மெயின்டைன் வந்து எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இதான் நம்மளோட டேங்க்கு. நம்ம வந்து நம்ம ரூமில் வச்சுருந்தோம், இப்போ வந்து நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ரிவ்யூ காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு. உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஸ்பீடாக வளருது. நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிராகன் ட்ராக்கு. இப்போ இதோட கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பு, இது பின்னாடி இருக்குது இந்த கேப்பு, இதுக்குள்ளே தான் வந்து அது ஹைடிங் ஸ்பேஸ் அது உருவாக்கிக்கிச்சு. இது வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் சொன்னீங்க, பிளாஸ்டிக் கிடையாது, ஒரிஜினல் ட்ராக்கு. இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லா இடத்துலையுமே வந்து மண் களிமண் எல்லாமே இருக்கும், ஒரிஜினல் ட்ராக்கு இது. இப்போ இதோட ப்ரைஸ் நான் வந்து ஆல்ரெடி நான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். இப்போ நம்ம வந்து ஒரு 2 feet டேங்க் செட் பண்ணுற மாதிரி எல்லாம் இந்த ராக் வச்சு செட் பண்ணோன்னா இந்த கல்லுக்கே நம்ம வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து ஒரு கேஜி வந்து 150 ரூபா வந்து ரொம்ப அதிகம். அப்படி நம்ம செலவு பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், தொட்டி பார்க்கறது வந்து லுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து எந்த ஃபில்டரும் போடல, இதுதான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன இது என்னன்னு தெரியல, ஆனால் உப்பு கிடையாது, இது மண் தான் ஒட்டிக்கிட்டு. இதில் வந்து ஒட்டிக்குது, இது உப்பு கிடையாது, இதோட நம்ம சாண்டு தான் அது, இதில் வந்து ஒட்டிக்குது. இப்போ இப்போதைக்கு இந்த ஏர் பபுள்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன், இந்த ஃபில்டர் நான் போடலை. இப்போ இந்த ஏர் பபுள்ஸ் வந்து போடுறதுனால தண்ணி வந்து மேலே அடித்து இந்த இடமும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதுவாகிடுச்சு. அப்புறம் நம்ம மீன் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணுவோம். மீன் ஒரு செக் பண்ணிடணும். நம்மளது வந்து மொத்தம் 6 மீன் வாங்கணும், இப்போ 5 தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மீன் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அது எப்படின்னே தெரில. இந்தமாதிரி நம்ம கழுவும் போது எங்கே மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அதனால் இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டாக 5 மீன் இருக்கா, 5 மீன் செக் பண்ணி இருக்குது நான். இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக வளருது. நம்ம வந்து இந்த தொட்டிலாம் பத்தாது, பெரிய தொட்டி தான் வாங்கணும். நான் உங்களுக்கு வந்து எல்லா நான் வச்சிருக்க மீன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டீங்க, இப்போது என்னோடய பைச்சருக்கு வந்து என்ன ஃபீடிங் போடுறது, அதுக்கப்புறம் கேட் ஃபிஷிங் நீங்கள் என்ன ஃபீடிங் போடுறீங்க, அதை பற்றி அப்டேட் போட சொன்னீங்க. நான் அது வந்து அது ரெண்டு மீனுக்கும் வந்து நான் தனித்தனியாக அப்டேட் போடுறேன். இப்போதைக்கு சிக்லஸ் நம்ம இன்றைக்கி போடுவோம் அப்டேட்டு, அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு மீனுக்கு நான் அப்டேட் போடுறேன். கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு வந்து நம்ம பார்ப்போம் இனிமேலேருந்து. எனக்கு வந்து சிக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி வளர்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் மாதிரியே பண்ணுதுங்க, ஆக்டிவிட்டிஸ்லாம். எனக்கு என்னவோ இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மாலிஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தொட்டி வந்து இப்போ பார்த்தீங்களா வலிக்குச்சு,
தொட்டி கழுவும் போது நம்ம இப்படி பிடிச்சி தூக்கவே கூடாது. கீழே இந்த இந்த எஜ் இருக்கு பாருங்க, இதை பிடிச்சி தான் நம்ம வந்து தூக்கணும். இதை பிடிச்சி தூக்கணும்னா வலிக்கணும். இப்போ நம்மளுக்கு வலி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஏதோ கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால பிடிச்சிட்டேன், இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக தொட்டி உடஞ்சிருக்கும். ஏன்னா அந்தமாரி தொட்டி நிறைய எனக்கு உடஞ்சிருக்கு. எப்பவுமே வந்து இந்தமாரி பிடிச்சி தூக்காதீங்க, கழுவிட்ட பிறகு நான் சொல்கிறேன். ஏன்னா தண்ணியில் வளர்க்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து தொட்டி வந்து கழுவி மீன் இதில் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம மீன் வாங்கலாமா வேணாவா இதை பற்றின அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்லஸ் வந்து எனக்கும் புதுசு தான். உங்களுக்கு நான் மீன் இந்த டேங்க் நான் வந்து செட் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். எனக்கும் புதுசு தான், ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் வாங்கி வளர்த்து காமிங்க அதை பற்றி அப்டேட் போடுங்கன்னு. அதுக்காக தான் நான் வாங்கி இப்போது இத்தனை நாள் நான் என் கூட இருந்தது நம்ம ரூமில் தான் வச்சுருந்தேன். நான் தினமும் வந்து பார்ப்பேன், காலையில் எப்பவுமே பார்ப்பேன் இது என்ன பண்ணுறதுன்னு. அதை வச்சு நான் வந்து சில அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து மீனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மீனை பாருங்கள், நம்ம வாங்கினது எவ்வளோ பெருசு, இப்போ அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சில தான் வந்து கலர்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் லெஸ்ஸாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. ஏன்னா வந்து இப்போது மேபி அது வந்து மேலாக இருக்கும், இல்லைன்னா கலர்லெஸ் வந்து ஃபீமேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடி ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது சீக்கிரமாக வந்து எந்த ஒரு இதுவும் அஃபெக்ட் ஆகலை, எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் ஆகலை, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, எப்பவுமே வந்து ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து சண்டை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் குட்டி மீன் இருக்கும்போது நல்லா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து சண்டை போகிறதே கிடையாது. ஏன்னா முதல் வந்து வாய் வாய் கச்சி நம்ம ஃப்ளோரான் எப்படி கடிச்சிக்குமோ அந்தமாரி கடிச்சிக்கிச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து சண்டை போகிறதே கிடையாது. இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்க சொன்னீங்க. ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இந்த மீனுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா அது வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து உருவாக்கிக்குது, மண்ணை வந்து நோண்டி அதை. இப்போ நம்ம இந்த இப்போ இந்த ராக்கு வந்து நம்ம வச்சுட்டோன்னா இப்போ நம்ம இந்த ராக்கு வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த ராக் கீழே சுற்றி அதுவே வந்து பள்ளம் நோண்டி அதுவே வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து உருவாக்கிக்குது. இந்த மாதிரி ஒரு பள்ளத்தை நோண்டி அதுவே வந்து உருவாக்கிக்குது. அதனால வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி வந்து சண்டை போடும்போது அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுங்க வந்து நார்மலாக தான் அது வந்து விளாட்ற மாதிரி தான் இருக்குது, அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மைக்ரோ பிளட் தான் போடுறேன். மைக்ரோ பிளட் போடும்போதே இந்த க்ரோத் இருக்குது இந்த மீனுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த டெட்ராபைட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து இன்னும் வேகமாக வளரும். ஏன்னா இந்த இப்போ நான் இந்த மீன் வந்து தொட்டி மாற்றியே ஆகணும், இது ரொம்ப ஸ்பீடாக வளர்கிற மீனாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறமேட்டு மீன் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடும், நம்ம ஃபுட்டு போகிறது வந்து அதுக்கு நல்லா தெரியும், எல்லா மீனுக்குமே வந்து தெரியும். ஆனால் இது ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்குது, நம்ம கை எடுத்துகிட்டு வந்தாவே எல்லா மீனுமே ஒரே இடத்துக்கு வந்துடுது. ஃபுட்டு போட்டோடனே செம்மையாக சாப்பிடுது, அதுதான் ஒரு மெயின் விஷயம். ஏன்னா ஒரு நம்ம மீன் வாங்குறோன்னா அந்த மீன் வந்து ஒழுங்காக சாப்பிட வைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இதுங்க அப்படி கிடையாது, ஃபுட்டை வந்து நல்லா டேக் எடுத்துக்குதுங்க, ஃபுட்டு வந்து நல்லா சாப்பிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு, நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ இந்த தொட்டிக்கு வந்து நான் ஃபில்ட்ரு போடலை. ஃபில்ட்ரு போடாதனால தான் நமக்கு வந்து அவ்வளோ வேஸ்ட்டு, அவ்வளோ டஸ்ட் இருந்தது. நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போட்டாங்கன்னா அந்த டஸ்ட் இழுத்துக்கும். அப்படி நம்ம வந்து இதோட பெரிய தொட்டி ஒரு 2 ஃபிட் டேங்க், இப்போ நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 ஃபிட் டேங்க் வந்து செட்டப் போட சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்தமாரி நீங்கள் 2 ஃபிட் டேங்க் வந்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து சிக்லஸ் வாங்கலாம். இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து சிக்லஸ் வாங்குங்க, ஏன்னா வந்து நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ நம்ம வந்து கலர் கம்மியாக தான் இருக்குது, இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் தான் முக்கியமே. இப்போ 2 ஃபிட் டேங்க் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 2 இன்ச்சு அந்தமாரி சைஸ் வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து ஒரு 6-7 மீன் வந்து வாங்கினா போதும், அதுக்கு மேலே வாங்காதீங்க, ஏன்னா வந்து ஸ்பீடாக வளருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து மைக்ரோ பிளட்டே போடுங்க, அதே வந்து நல்லா சாப்பிடுது இது மைக்ரோ பிளட்டு. அதை டெட்ராபைட்ஸு, ஆனால் டெட்ராபைட்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், அது நீங்கள் ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுமாரி வாங்கி போட்டுக்கோங்க, அது நல்லா சாப்பிடுது. ஃபில்ட்ரஸ் வந்து நான் சொன்னமாரி 2 ஃபிட் டேங்க் வந்து டாப் ஃபில்ட்ரு, அப்படின்லாம் வந்து ஆங்கான் ஃபில்ட்ரு, அதுக்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா கேனிஸ்டர் ஃபில்ட்ரு, இல்லை சம் ஃபில்ட்ரு, அந்தமாரி வச்சுக்கணும். நம்ம ஷார்க்கு, மாலி, கோல்டு அதுமாரி தான் இதுவும், அது வளர்க்குற மாதிரி தான் இதுவும். ஆனால் வந்து ஒரு பிகினர் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா அது பாட்டும் கிடக்கும், நம்ம வந்து சாப்பாடு மட்டும் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கணும். அது விளாட்றது அதுங்க பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒரு கோல்டு ஒரு ஷார்க் வாங்குறதோட இது வாங்கி நம்ம வளர்க்குறது வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கோல்டு கூட சீக்கிரமாக செத்துடும், ஷார்க் வந்து சாவாது. ஆனால் ஷார்க் வளர்க்குறது வந்து கொஞ்சம்
ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதுங்க வந்து பார்க்கறதுக்கு கலராக கலர்ஃபுல்லாக நல்லா லுக் ரிச் லுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேங்க் செட் பண்ணால் போதும். இவ்வளோ தான். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மீன் வாங்கலாம், பிகினர்ஸ் வந்து வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். டேங்க்கு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்க், ஒரு 2 feet டேங்க்கு அந்தமாரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு மாற்றி நம்ம வேறு டேங்க் மாற்றிடலாம். நான் மாற்றும் போது ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பைச்சர் அப்டேட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கேட்ஃபிஷ் ரெட்டைல் கேட்ஃபிஷ் அப்டேட்டு. ஏன்னா வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து எப்படிலாம் ஃபீட் பண்ணணும், எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணீங்க, சின்னதில் எப்படி ஃபீட் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்றுன்னா ஒரு ஒரு வீடியோவில் வந்து தனித்தனியாக உங்களுக்கு அப்டேட் போடுறேன். இனிமேட்லேருந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸ் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.